ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியிலே தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற சித்தர் வாய் மூடி சித்தர். சேத்தியாத்தோப்பு சந்தைத்தோப்பு வளாகத்தில் இவரோட சமாதி இருக்குன்னு பார்த்தோம். இவரோட சமாதியானது 2010 வருடம். இவர் இந்த இடத்துல சேத்தியாத்தோப்பு இவருக்கு பிடிச்சி போச்சு, இங்கே தங்கிட்டார். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்னா, இவராக தோணர் இடத்துல போய் சாப்பாடு கேட்பாராம், அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு கிராமத்தில் ஜமீன் குடும்பம் ஒன்று, அந்த ஜமீன் குடும்பத்தில் ஒரு நாள் போயிட்டு அவங்க வீட்டு வாசல்னு சாப்பாடு கேட்டிருக்காங்க. இவர் சாப்பாடு கேட்டிருக்கேன். அந்த வீட்டில் இருக்கிற அம்மா என்னவோ இன்னைக்கு கோபப்பட்டு இவர் குச்சி எடுத்து அடிச்சிட்டாங்களாம். உடனே என்ன பண்ணுற சுவாமிகள், இந்த வீட்டுக்குள்ளே போகிறார். ஒரு அறைக்குள்ளே போய் தப போட்டுட்டாரான். இந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. சுவாமிகள் உள்ள நவகண்ட யோகத்தில் இருக்கார். நவகண்ட யோகம் சொன்னோம் பார்த்தீங்களா, 9 துண்டுகளாக. என்னடா உள்ளே போன ஒரு மனுஷன் 9 துண்டாக கிடந்தால் எப்படி இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு? என்னடா நம்ம இவருக்கு இவர் சாப்பாடு கேட்டால் நம்ம சாப்பாடு கொடுக்கலை, அந்த கோபத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒரு அறைக்குள்ளே போய் கதவை தாப்பாக போட்டுட்டார், இவரோட உடம்பு இப்படி துண்டாயிடுச்சேன்னு அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு பயத்தில் ஜுரம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அந்த தவ நிலைமை முடிஞ்சு, சுவாமிகள் நவகண்ட யோகத்தில் இருக்கார் இல்லையா, அது முடிஞ்சு சுவாமிகள் உடல் உறுப்புகள் அத்தனையும் இணைந்து கை கால் எல்லாம் சேர்ந்து கதவை திறந்து வெளியில் வராராம். அப்போ தான் சுவாமிகளை பார்த்த உடனே அவர்களுக்கு அந்த பயமானது விலகுகிறதாம், ஜுரமும் அகல்கிறது. சுவாமிகள் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார். அதன் பிறகு அந்த குடும்பம்தான் சுவாமிகளை கவனிக்க ஆரம்பிச்சுதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு மோதல், ஒரு ஊடல், ஒரு சண்டையில் தான் சில நட்புகள் பிறக்கும், அப்போ தான் பாசம் இன்னும் அதிகமாகும். அதுபோல் சுவாமிகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு குச்சியால் அடித்த குடும்பம் சுவாமிகளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகி அவர்கள் தான் சுவாமிகளை கடைசி வரைக்கும் கவனித்தார்களா. இதில் இன்னொரு விஷயம், 2010 சுவாமிகள் சமாதியானார்னு பார்த்தோம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சுவாமிகளை கவனிச்சுட்டாங்கன்னு பார்த்தோம். சுவாமிகள் சித்தியான பிறகு அவருக்கு சமாதி பண்ணுறாங்க. அந்த சமாதி முடிஞ்ச பிறகு அவருக்கு பூஜை பண்ணுறாங்க. 2010 பூஜை பண்ணுறாங்க. சமாதியெல்லாம் எப்படி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த வருடம் இதே தினத்தில் 2011 இவருக்கு குரு பூஜை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. 2012 பண்ணலையா. ஒரு மகான் அப்படின்னா இந்த மகானுக்கு எது முக்கியம், குரு பூஜை முக்கியம், அவருடைய ஜெயந்தி தினம் அதாவது பிறந்த நாள் முக்கியம். இப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்கிறோம், நமது முன்னோர்கள் நமது அப்பா அம்மா இறந்து விட்டால் அவர்கள் இறந்த திதி தினத்தன்று நம்ம சிரார்த்தம் கொடுக்குறோம், தவசம் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம், அப்போத்தான் அந்த ஆன்மா நம்மை வாழ்த்தும், இல்லைன்னா அந்த ஆன்மா நம்மை சபித்து விடும் இல்லையா. இப்போ பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுங்க, நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம், அவன் என்ன நினப்பான், அடப்பாவி நம்மளை விட்டுட்டு இப்படி திங்குறானே, இவனுக்கு இந்த சாப்பாடு செரிக்குமான்னு நினப்பான். இயற்கை அது. நமது முன்னோர்கள் இறந்து போனவர்களுக்கு நம்ம சிரார்த்தம் பண்ணணும். எப்படி, அவர்களுக்கு நம்ம தர்ப வச்சு எள்ளும் தண்ணியுமா விட்டு அவர்களுக்கு உணவளிப்பதாக அர்த்தம், சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது. இந்த சுவாமிகளுக்கு பார்த்திங்கன்னா 2010 சித்தியாகி 11-12 குரு பூஜை நடக்கவே இல்லை. நடக்கலைன்னா இது பண்ணக்கூடாதுன்னு அந்த குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது, இதை பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு, விட்டுட்டாங்க. 2013
2013 ஒரு நாள் வழிபாட்டுக்கு இந்த கோவிலுக்குள்ள போனா இந்த குடும்பத்தினர்கள் போனாங்கன்னா ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்க்குறாங்க. என்ன காட்சி? அந்த சுவாமிகள் சமாதி கொண்டிருக்கிற கருவறையில் ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிழிஞ்சு கிடக்கும். இப்போ ரூபா நோட்டு கசங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதான அழுக்காக இருந்தாலே நம்மளாம் அதை எப்படா கடையில் கொடுத்து மாத்துறதுன்னு யோசிக்கிறோம். இந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு அப்படி கிழிஞ்சு கிடக்காம். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.